ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹோம்மேட் குக்கிங். நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான, டேஸ்டியான, பார்க்கவே ரொம்ப அப்பிடைசிங்காக இருக்கக்கூடிய எக் மஞ்சூரியனை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். இந்த எக் மஞ்சூரியனுக்கு ஒரு 4 முட்டை எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் இருக்கிற எல்லோ பார்ட் நமக்கு தேவையில்லை, ஒயிட் பார்ட்டை மட்டும் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடலை மாவு 2 ஸ்பூன், மைதா மாவு 3 ஸ்பூன், கார்ன்ஃப்ளார் 3 ஸ்பூன், பூண்டு ஒரு 4-5 பல் எடுத்திருக்கேன், நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சிக்கன் சில்லி மசாலா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், டொமேட்டோ சாஸ் 1-3 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன். இப்போ நம்ம ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்த மாவு எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவு, கார்ன்ஃப்ளார், அடுத்ததாக கடலை மாவு போட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சில்லி சிக்கன் மசாலாவை போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். முட்டையில் எல்லாம் மாவு ஃபுல்லாக நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயி வச்சுட்டு அதில் நம்ம எக்கு ஃப்ரை பண்ணுற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த முட்டை மசாலாவை ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அதே மாதிரி எல்லா பீஸையுமே எடுத்து பொரிச்சு வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் பூண்டு பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். அது ரெண்டும் நல்லா வதங்கினதும் வெங்காயத்தை சேர்த்திக்கிறேன். வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இந்தளவு வதங்கினதும் அதில் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் நல்லா போனதும் அதில் டொமேட்டோ சாஸ் சேர்த்திக்கிறேன், சோயா சாஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் எடுத்து அதை 1/2 கப் தண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மிக்சரை இப்போ அதில் ஊற்றிக்கலாம். இது எதுக்காகனா ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது ஒரு 2 மினிட்ஸ் கொதித்ததும் அதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது நம்ம எக் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை பற்றின ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.